இதில் வந்துட்டு சென்டிமெண்ட் ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபுல் பேக்கேஜாக இருந்துச்சு படம், பயங்கரமாக இருந்துச்சு. எமோஷ்னலாக இருந்துச்சு, வயலன்ஸாக இருந்துச்சு. அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. தனுஷ் டைரக்ஷன், நான் தனுஷ் ஃபேன் தான் ஆப்வியஸ்லி, செமையாக இருந்துச்சு படம். தனுஷோட டைரக்ஷனும் இன்னும் செமையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்டரை விட டைரக்டர் இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு. அந்த பிஜிஎம்லாம் கேட்கும் போது பிஜிஎம்காகவே உட்காந்துட்டு இருந்தாங்க பல நேரம். அந்த உசிரியை சாங்லாம் வரும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு சாங். பயங்கரமாக இருந்துச்சு. தனுஷும் அவங்க சிஸ்டர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சிஸ்டர் கேரக்டர் அந்த பிரதர்ஸ் கேரக்டரும் நல்லா இருந்து பண்ணியிருந்தாங்க. இதில் எஸ்ஜேஸ்வரியாவுக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை, இதில் அந்தளவுக்கு இல்லை. பட்டு அவங்க சிஸ்டர் தான் அந்த படம் ஃபுல்லாக மெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக. அதே மாதிரி செல்வராகவனும் வேறு லெவல் இந்த படத்தில். ஆமாம், நிறைய இருக்குது, கொஞ்சம் இருக்குது. நம்ம பார்க்கலாம் வடசென்னையிலேருந்து எல்லாத்துமே, அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அங்கேருந்து எடுத்த இருக்குது. பட் வந்து தனுஷாக ஒரு டேரக்டராக வேறு மாதிரி இப்போ உருவாகியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்து கூட நம்ம பார்க்கும்போது செகண்ட் படம் தனுஷுக்கு 50 ஆக்டராக இல்லை டேரக்டராக பெரிய படம். என்ன ஒரு சொல்ல வராங்க, நெக்ஸ்ட் பாட்டு இருக்கா இல்லை எதுவும் முடிச்சிட்டாங்க? இல்லை, நெக்ஸ்ட் பாட்டு இன்க்ளூடிங்லாம் அந்தளவுக்கு இப்போ எடுத்துக்கல. இப்போ படம் முடிச்சிருக்காங்க, ராயின் 2 வந்தால் பார்க்கலாம். ஆ, படம் நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லா இருக்கு. புதுசாக தங்கச்சி மட்டும்தான், தங்கச்சி லவ்வுக்காக அண்ணன் தம்பி கொள்றாங்க, ஸோ அந்த மாதிரி படமாக தான் இருக்குது. படம் நல்லாயிருக்கு பார்க்கலாம், பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போராக இருக்கு. சாங்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆ, நல்லா இருக்குது. பாப்பாண்டிக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஆ, கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் டிக்கெட் கொடுத்தா போவீங்களா? ஃப்ரீயாக கொடுத்தா வேணால் போவேன். ஃபர்ஸ்ட் டைமே இவங்க தான் ஃப்ரீயாக கொடுத்து வந்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆ, நல்லா, வயலன்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ தெரில மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் நல்லா இருக்கு மூவி ஓவரால். இதுதான் ஃபஸ்ட் டைமு, இது நான் செகண்ட் டைம் பார்க்குறது ஒரு மூவி வந்து தியேட்டரில். நல்லாயிருக்கு, அதை நல்லா பார்த்தேன். ஆ, எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஆ, நல்லாயிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதான் துரோகிகளுக்கான கதை தான் இது, நல்லாயிருக்கு. நான் ஷூட்டிங் போயிருந்தேன், இன்றைக்கி தான் வந்தேன். வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்து பார்க்குறேன், வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது படம். எப்படி இருக்கு படம்? இல்லை இல்லை, அவன் ஒரு சில மேட்டரெலாம் பார்க்கல, அந்த கொலை வர முதல்லாம் கண்ணை மூடிக்கிட்டான். மற்றபடியெல்லாம் என்ஜாய் பண்ணான் படத்தை பார்த்தான், கை தட்டினான். சாங்லாம் நல்லாயிருக்கு, அதுக்காக வெயிட் பண்ணி பையன் பார்த்துட்டு வந்தான். ஆ, அவர் எப்பயுமே கிரேட் தானே, கதை நல்ல கதை பண்ணுறாரு, சூப்பர். 50வது படம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. தேங்க்யூ. படம் படம் நீட்டாக இருக்குது, ஃபேண்டஸ்டிக் கலக்கிட்டாங்க. தேங்க்யூ. இல்லை, சொன்ன மாதிரி ரெயின் ரெனால்ட்ஸும் உள்ளூரின் சேர்ந்தா பிரிச்சிட்டாங்க, ஸோ அதுக்கு மேலே எதுவும் இல்லை. வேற லெவலில் இருக்குது, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஆமாம், பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். இது முன்னாடி படம் தான் நல்லா இருக்கு, பட் இது வந்து ரொம்ப காமெடியாக எடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஆமாங்க. அடல்ட்னா டபுள் மீனிங் தமிழ்ல, அதுக்கேற்ற மாதிரி டபுள் மீனிங் இருக்கு. அப்படிதான் ஃபேமிலி வந்து பார்க்க முடியாது, ஒரு அடல்ட் பசங்களாம் வந்து உட்காந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இல்லை, இப்போ ஃபைட்னா இது முன்ன சீரீஸ் கம்பேர் பண்ணால் இதில் பெருசாக கிடையாது. அது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கிடையாது. நினைக்கிறேன்
நெச்சு பாடுறது ரீட் பண்றேன் இல்ல ப்ரோ எதுமே குடுக்கல அப்படியே மொட்டையா முடிச்சிரவானுங்க